ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு த கில்லி லெஜன்ஸ் யூடியூப் சேனல். ஜெனட்டிக்ஸ் அண்ட் சைட்டோஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற முக்கியமான டாப்பிக் தான் வந்து பார்த்திங்கன்னா குரோமோசோம். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குரோமோசோம் பற்றி நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, குரோமோசோம் ஸ்ட்ரக்சர் அண்ட் கெமிக்கல் காம்போசிஷன், நியூக்ளியோசோம் அண்ட் சென்ட்ரோமியர் அண்ட் டீலோமியர் என்ன அப்படிங்கிறது டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூக்ரோமேட்டின் அண்ட் ஹெட்ரோக்ரோமேட்டின் உள்ள டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற எண்ணங்களையும் தெரிஞ்சுக்க போகிறோம். என்ஓஆர் நியூக்ளியர் ஆர்கனைசர் ரீஜன்னா என்ன, அண்ட் சேட்டலைட் குரோமோசோம்ஸ்னா என்ன அப்படிங்கிற டெஃபினேஷனே நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். அது இல்லாமல் கேரியோடைப் அண்ட் ஐடியோகிராம் அப்படிங்கிற ரெண்டு இம்பார்ட்டன்ட் டெக்னிக், அதோட அப்ளிகேஷனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது இல்லாமல் குரோமோசோம் பேண்டிங் டெக்னிக், அப்போ என்னென்ன டெக்னிக் இருக்குது, அதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறதையும் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா டெஃபினிஷன். குரோமோசோம்கான டெஃபினிஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நியூக்ளியஸ்குள்ளே இந்த நியூக்ளியஸ் ஆஃப் ஈச் செல் த டிஎன்ஏ மாலிகுலிஸ் பேக்கேஜ் இன்டு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் கால்டு குரோமோசோம்ஸ். வேற ஒன்றும் கிடையாது, எல்லாத்துக்குள்ளேயுமே வந்து பார்த்திங்கன்னா செல்ஸ் இருக்கும். அந்த செல்ஸில் வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கும். அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் தான் வந்து ஒரு செல் எப்படி பிஹேவ் பண்ணணும், ஒரு டிஷ்யூ எப்படி பிஹேவ் பண்ணணும், தேவையான ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே சப்ளை பண்ணுறது அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் தான். அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் எங்கே இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா, டிஎன்ஏ அப்படிங்கிற டபுள் ஸ்டாண்டர்ட் பயோகெமிக்கல் மாலிகுலுக்குள்ளே தான் இருக்கும். இந்த டிஎன்ஏ வந்து பார்த்திங்கன்னா குரோமோசோம் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரில் வந்து காயிலாக இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து குரோமோசோம். இந்த குரோமோசோமில் வந்து பார்த்திங்கன்னா குரோமோசோமும் டிஎன்ஏவும் வேறு வேறு கிடையாது. ஒரு டிஎன்ஏ மாலிகுல் அப்படிங்கிறது டபுள் ஸ்டாண்டர்டு நியூக்ளியேட்டட்னால மேடான ஒரு மெட்டீரியல் தான். இந்த மெட்டீரியல் வந்து ஒரு த்ரெட்டு மாதிரி இருக்கும். இந்த த்ரெட்டை வந்து நம்ம வந்து ஒரு மெட்டீரியலை வந்து காயில் பண்ணி வச்சோம்னா ஒரு நூல்கண்டு மாதிரி ஒரு ஸ்ட்ரெச் வரும் இல்லையா, அதுக்கு பேர் தான் வந்து குரோமோசோம்ஸ். எதுக்காகனா சேஃப்டியாக இந்த ஜெனட்டிக் மெட்டீரியலில் வந்து செல் டிவிஷன் அப்போ ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துல எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் இந்த குரோமோசோம் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரே வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இதுதான் வந்து இதோட மெயின் யூஸ். ஸோ குரோமோசோம் அப்படிங்கிற டெஃபினேஷன் தெரிஞ்சிருச்சு, அதோட ரோலும் வந்து தெரிஞ்சிருச்சு. நம்ம அடுத்து தெரிஞ்சுக்க போகிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதோட ஹிஸ்ட்ரி தான். 1857 ஈ ஸ்ட்ராஸ்பர்கர் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்த ஜெனட்டிக் மெட்டீரியலோட ஸ்ட்ரக்சர் குரோமோசோம் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சார். 1888 பிறகு தான் வால்டையர் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் குரோமோசோம் அப்படின்னு சொல்லி நேம் வைக்கிறாரு. இந்த குரோமோசோம் அப்படிங்கிற வேர்டு வந்து பார்த்திங்கன்னா கிரீக் வேர்டிலேருந்து வந்திருக்கு. இது ரெண்டு வார்த்தையில் வந்து மேடாயிருக்கு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா குரோமா அப்படிங்கிற டேர்ம்லையும் சோமா அப்படிங்கிற டேர்ம்லையும் வந்து பிளெண்ட் ஆயிருக்கு. குரோமா அப்படிங்கிற டேர்முக்கு அர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா கலர், சோமா அப்படிங்கிற டேர்முக்கு வந்து பார்த்திங்கன்னா பாடி. கலர்டு பாடி அதாவது எப்போ வந்து ஒரு கெமிக்கல் ஸ்டெயின் அப்ளை பண்ணும்போது செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் அந்த ஸ்டெயின் எடுத்துக்கிட்டு வந்து கலர்டாக மாறுதோ அதுக்கு பேர் வந்து இனிஷியலாக வந்து குரோமோசோம்ஸ் அப்படின்னு பேர் வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா செல் டிவிஷன் அப்போ மட்டும்தான் வந்து இந்த குரோமோசோம் ஃபுல் ஸ்ட்ரக்சரில் வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூல் மாதிரி தான் வந்து செல்லோட நியூக்ளியஸ்குள்ளே ப்ரெசென்ட் ஆயிருக்கும். நல்ல ஞாபகம் வச்சுங்க, ஒரு குரோமோசோம் வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியஸ்குள்ளே தான் இருக்கும். இதோட ரோல் வந்து பார்த்திங்கன்னா ஜீன்ஸை வந்து இதை ஹோல்டு பண்ணி வச்சுருக்கும். செல் டிவிஷன் அப்போ டிஎன்ஏவை வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் செல் டிவிஷன் அப்போ பிரித்து கொடுக்குறது தான் வந்து பிரிதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் தேவைப்படுது. அதுதான் வந்து இந்த குரோமோசோம். இந்த குரோமோசோம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு டைப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வைரல் குரோமோசோம். ஸோ வைரஸில் இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸ் வந்து வைரல் குரோமோசோம். இது வேறு நல்ல, இது வந்து சிம்பிளாக வந்து டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ. வைரஸோட டிஎன்ஏவோ அல்லது ஆர்என்ஏவோ ஜெனட்டிக் மெட்டீரியலில் வந்து ஃபுல்லாக வந்து நமக்கு யூகரியாட்டிக் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் மாதிரி வந்து ஃபுல்லாக மாடிஃபை ஆகிருக்காது. இது சிம்பிளாக வந்து ஒரு டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ பார்ட்டிகளாக இருக்கும். இதை சுற்றினா சிம்பிளாக வந்து ஒரு ப்ரோட்டீன் கோட் மட்டும்தான் இருக்கும். இதுதான் வந்து வைரல் குரோமோசோம்ஸ். இந்த வைரல் குரோமோசோம்ஸ் வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவோ அல்லது ஆர்என்ஏவோ இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோகாரியாட்டிக் குரோமோசோம்ஸ். நம்ம பாக்டீரியாலாம் வந்து பார்த்துருப்போம், இந்த ப்ரோகாரியாட்டிக் குரோமோசோம்ஸ் வேறு ஒன்றும் கிடையாது. இது வந்து சிங்கிள் சர்க்குலர் டிஎன்ஏவாக இருக்கும். இது வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ மாலிக்குல். இதில் வந்து எந்த ஒரு ப்ரோட்டீனும் வந்து இதில் ஃபுல்லாக பைண்ட் ஆயிருக்காது. தேர்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மள இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸ். நம்ம பார்க்குற இந்த குரோமோசோம்ஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூகேரியாட்டிக் குரோமோசோம்ல ஸ்ட்ரக்சர் தான் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ மொத்தம் மூணு குரோமோசோம்ஸ் இருக்குது. ஒன்று வைரல் குரோமோசோம்ஸ், ரெண்டாவது ப்ரோகேரியாட்டிக் குரோமோசோம்ஸ், தேர்டு வந்து யூகேரியாட்டிக் குரோமோசோம்ஸ். இந்த யூகேரியாட்டிக் குரோமோசோம் தான் வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் கெமிக்கல் காம்போசிஷன் வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்கும். இந்த குரோமோசோம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதோட ரோல் வந்து டிஎன்ஏ மாலிகுல் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது தான். இதில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கும். இந்த பிக்சரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரோமோசோமுக்கும் டிஎன்ஏக்குள்ள கிளியர் கட்டான டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த டிஎன்ஏ அப்படிங்கிற மாலிகுல் வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியேட்டட் மேடஃபாக இருக்கும். இந்த
டிஎன்ஏ டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஹிஸ்டோன்ஸ் அப்படிங்கிற ப்ரோட்டீனில் வந்து ஒன்று மேலே ஒன்று காயில் ஆகிட்டு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் தான் வந்து திரும்ப திரும்ப சூப்பர் காயிலிங்க மாதிரி ஒரு என்டையர் குரோமோசோம் ஸ்ட்ரக்சராக வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ ஒரு நூல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஎன்ஏவை கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே அசைச்சிருந்ததுனா வந்து நிறைய சிக்கல் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த டிஎன்ஏ மாலிக்குள் ஹிஸ்டோன் அப்படிங்கிற ப்ரோட்டீனில் வந்து காயில் ஆகிட்டு ஒரு குரோமோசோம் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சருக்குள்ளே வருது. ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த டிஎன்ஏவும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சேஃப்டியாக இருக்கும் செல் டிவிஷன். அப்போ அதே மாதிரி ஜெனட்டிக்கல் இன்ஃபர்மேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் ஒரு ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். இதனால தான் வந்து டிஎன்ஏ வந்து செல் டிவிஷன் அப்போ குரோமோசோம் அப்படிங்கிற ஃபார்மெட்டுக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அடுத்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா குரோமோசோம் நம்பர். இந்த குரோமோசோம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிசத்துக்கும் இன்னொரு ஆர்கானிசத்துக்கும் வந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் ஒரே ஸ்பீசிஸ்குள்ளே இருக்கக்கூடிய இண்டிவிஜுவலுக்கு குரோமோசோம்ஸ் நம்பர் வந்து மாறாது. ஸோ இந்த குரோமோசோம் நம்பர் வந்து எதில் கவுண்ட் பண்ணுறாங்க, எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2N அப்படிங்கிற நம்பரால் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா 2 copies ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும். ஸோ இதை வந்து ஆர்கானிச பேர் டிப்ளாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குரோமோசோம் நம்பர் 2N அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சொமேட்டிக் கண்டிஷனில் ஒரு ஆர்கானிசத்தோட செல்லில் இருக்கக்கூடிய குரோமோசோம் நம்பர் தான் வந்து 2N மென்ஷன் பண்ணுவாங்க. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கெமேட்டிக் குரோமோசோம் நம்பர் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது ஒரு ஸ்பெர்ம் செல்லையோ அல்லது ஒரு எக்ஸ்எல்லையோ நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸை வந்து கவுண்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் வந்து கெமேட்டிக் குரோமோசோம் நம்பர். இது டிப்ளாய்டு கண்டிஷன் அல்லது சொமேட்டிக் கண்டிஷனில் இருக்கக்கூடிய குரோமோசோம் நம்பர்லேருந்து அது அப்படியே ஹாஃப் ஆஃப் நம்பர் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொமேட்டிக் அப்படிங்கிறது வெஜிடேட்டிவ் பாடி, அதாவது நம்மளுடைய ஹியூமன்ஸோ அல்லது வந்து பிளான்ஸோ அது மற்ற பார்ட்லேருந்து எடுத்து அதோட குரோமோசோம் நம்பர் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அதோட குரோமோசோம் நம்பர் 50 அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா அதோட கேமிட் குரோமோசோம் அதாவது ஸ்பெர்ம்ஸ்லையோ அல்லது எக்ஸ்எல்லையோ அல்லது போலன் கிரெயின்ஸ்லையோ அல்லது வந்து அதோட ஓவியூல் செல்ஸ்லையோ வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது அதாவது கேமெட்ஸில் வந்து கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதோட குரோமோசோம் நம்பர் அப்படியே பாதி ரிடியூஸ் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து கேமெட்டிக் குரோமோசோம் நம்பர். ஸோ சொமேட்டிக் குரோமோசோம் நம்பர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2N அப்படிங்கிற நம்பரால் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. கேமெட்டிக் குரோமோசோம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா என் அப்படிங்கிற நம்பரால் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஹோமோலகஸ் குரோமோசோம்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் சொமேட்டிக் கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா 2 set ஆஃப் குரோமோசோம் இருக்கும். அதனால தான் அது என்ன சொல்கிறாங்கன்னா 2N நம்பர் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணுறாங்க. அந்த 2 set ஆஃப் குரோமோசோம் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அ பேர் ஆஃப் குரோமோசோம் அப்படின்னு சொல்லுவாங்க. 50 chromosome இருக்குதுன்னா வந்து ஃபஸ்ட்டு குரோமோசமும் இன்னொரு குரோமோசமும் பேராக இருக்கும், செகண்டும் தேர்டும் வந்து பேராக இருக்கும், ஃபோர்த்தும் ஃபிஃப்த்தும் பேராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு குரோமோசோம் இன்னொரு குரோமோசோமோட ஐடென்டிக்கல் மார்ஃபாலஜிக்கலாகவும் ஜெனட்டிக்கல் கண்டென்ட்டாகவும் ஜீன் ஆர்டர் வைஸ்லேயும் வந்து ஐடென்டிக்கலாக இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து ஹோமோலோகஸ் குரோமோசோம்னு சொல்கிறாங்க. இந்த குரோமோசோமில் என்ன கண்டென்ட் இருக்கோ அதே குரோமோசோம் அதே ஜெனட்டிக் கண்டென்ட் தான் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அதோட பேர்லேயும் வந்து இருக்கும். ஸோ அதனால் இந்த ரெண்டு பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஹோமோலோகஸ் குரோமோசோம்னு வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. இங்கே சில கிராப்ஸ் வந்து கொடுத்துட்டு அதுக்கான குரோமோசோம் நம்பர் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ரைஸோட க்ராமன் குரோமோசோம் சொமேட்டிக் கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 24, வீட்டுக்கு வந்து 42, மெய்ஸுக்கு வந்து 20, கேபேஜுக்கு 18, ரேடிஸ்க்கு 18, ஆனியனுக்கு 16, மஸ்கிட்டோக்கு 6, ஃப்ரூட் ஃப்ளைக்கு 8 அண்ட் மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 46 நம்பர் ஆஃப் குரோமோசோம். எப்படி குரோமோசோம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பீசிஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதே மாதிரி குரோமோசோம் சைஸும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபிக்ஸ்டு கிடையாது. ஸோ குரோமோசோம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிபெண்டிங் அப் ஆன் த ஸ்டேஜ் ஆஃப் செல் டிவிஷன். செல் டிவிஷனில் வந்து சில ஸ்டேஜில் மட்டும் குரோமோசோமோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும், மற்ற ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா குரோமோசோமோட செல் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மெட்டாஃபேஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா குரோமோசோமோட கம்ப்ளீட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதோட ஸ்மால் அண்ட் திக் மெட்டாஃபேஸில் தான் வந்து குரோமோசோமோட ஃபுல் சைஸும் வியூவும் வந்து நமக்கு மெட்டாஃபேஸில் தான் வந்து தெரியும். அதே மாதிரி பிளான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா குரோமோசோம்ஸ் வந்து ரொம்ப லாங்கராக இருக்கும், அனிமல்ஸில் வந்து குரோமோசோம்ஸ் வந்து ரொம்ப ஸ்மாலராக இருக்கும். அதுக்காக வந்து அது பிளான்ஸில் வந்து குரோமோசோம்ஸ் வந்து லாங்கராக இருந்தால் அது நிறையா ஜீன்ஸ் அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நம்பர் ஆஃப் ஜீன்ஸுக்கும் குரோமோசோம்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சம்மந்தம் கிடையாது. ஸோ குரோமோசோமோட சைஸ் அண்ட் குரோமோசோமோட நம்பர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீசிஸுக்கும் இன்னொரு ஸ்பீசிஸுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகே வியூவர்ஸ், நம்ம இதை குரோமோசோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் ஹிஸ்ட்ரி அதோட ஸ்ட்ரக்சர் என்ன அதோட ரோல் என்ன அப்படிங்கிறது தெளிவாக பார்த்துட்டோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா
இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, குரோமோசோமோட ஒன் பை பார்ட் பை பார்ட்டாக வந்து நம்ம பிரித்து அதை ஸ்டடி பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற குரோமோசோமோட ஒன் ஆஃப் த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெலிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. குரோ டிஎன்ஏ வந்து கம்ப்ளீட்டாக காயில் ஆகிட்டு ஒரு குரோமோசோம் ஸ்ட்ரக்சர் வந்ததுக்கப்புறம் அதை வந்து ஒரு பேக் மாதிரி வந்து அவுட்டரில் வந்து பேக் பண்ணியிருக்கும். ஸோ அந்த பேக்கிங் மெட்டீரியலுக்கு பேர் தான் வந்து பெலிக்கல். ஸோ அவுட்டர் கவரிங் ஆர் சீத் ஆஃப் அ குரோமோசோம் விச் இஸ் என்க்ளோஸ் த மேட்ரிக்ஸ் வித்தின் த மேட்ரிக்ஸ் லைஸ் இந்த குரோமோசோம். ஸோ இதை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து டிஸ்கவர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளம்மிங் அப்படிங்கிற சயின்டிஸ்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிற குரோமோசோம் ஸ்ட்ரக்சர் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரோமாட்டிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கம்ப்ளீட் குரோமோசோமோட ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சரை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு ஒரு லாங்கிடியூட்லாம் வந்து கட் பண்ணும்போது வந்து ரெண்டு ஆர்ம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் வந்து குரோமாட்டிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குரோமோசோமோட வந்து ஒன் பார்ட்டும் இன்னொரு குரோமோ ஒரு அதே குரோமோசோம் இன்னொரு ரெண்டாவது பார்ட்டும் இது ரெண்டுமே சேர்ந்து தான் வந்து ஒரு கம்ப்ளீட் குரோமோசோம். ஸோ இந்த ஒன் ஸ்ட்ரக்சரை மட்டும் சேர்ந்து தான் என்ன சொல்கிறாங்கன்னா குரோமாட்டிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குரோமாட்டிடும் இந்த குரோமாட்டிடும் என்ன சொல்லுவாங்கன்னா இதுக்கு வேறு சிஸ்டர் குரோமாட்டிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே குரோமோசோமோட ரெண்டு குரோமாட்டிட் வந்து சிஸ்டர் குரோமாட்டிட். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா ஹோமோலோகஸ் குரோமோசோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரோமோசோமில் இருக்கக்கூடிய சிஸ்டர் ஜீன் கண்டென்ட் ஒரே மாதிரி இருந்தாலுமே இந்த ரெண்டு குரோமாட்டிடும் வந்து நான் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. தென் அடுத்த குரோமோசோமோட பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரோமியர். இந்த சென்ட்ரோமியர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குரோமோசோமோட சென்டர் பொசிஷனில் இருக்கலாம் அல்லது வந்து டிப் பொசிஷன்லேயும் வந்து இருக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்க்கஸ்ட்டு சென்ட்ரோமியர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது குரோமோசோமோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த சென்ட்ரோமியர் அப்படிங்கிற பொசிஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரோமோசோம்ஸ் வந்து குரோமாட்டிட் வந்து அட்டாச் ஆகிருக்கும். இந்த சென்ட்ரோமியரோட மெயின் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா செல் டிவிஷன் அப்போது குரோம் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து இந்த சென்ட்ரோமியரில் அட்டாச் ஆகிட்டு தான் வந்து குரோமோசோம்ஸ் வந்து அதோட டீலோம் பொசிஷனுக்கு வந்து எடுத்துகிட்டு போகும். டீலோமியர் குரோமோசோமோட வந்து டெர்னல் பார்ட்டுக்கு பேர் தான் வந்து டீலோமியர். இந்த டீலோமியரோட மெயின் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா குரோமோசோம்ஸ் இன்னொரு குரோமோசோம்ஸோட போய் அட்டாச் ஆகாமல் வந்து தடுக்கிற இதோட ரோல் தான் வந்து இந்த டீலோமியர். ஸோ இந்த ஒரு குரோமோசோமோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல்ஃபில் ஆகிருக்காது. அது அந்தந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சில இடங்களில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது சுருக்கங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுருக்கங்கள் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரோமியர். இது வந்து பார்த்திங்கன்னா செல் டிவிஷனுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது இல்லாமல் மற்ற இடங்களில் சில சுருக்கங்கள் இருக்கும் அதாவது குரோமோசோம்ஸ் வந்து சில இடத்துல வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பேர் தான் வந்து செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன். இது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சில பார்ட் இருக்குது. ஸோ அதுக்கு பேர் வந்து நியூக்ளியர் ஆர்கனைசர் ரீஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நியூக்ளியர் ஆர்கனைசரோட ரீஜன் வந்து பார்த்திங்கன்னா சேட்டலைட் குரோமோசோம்ஸ் அந்த செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரியும். ஏன்னா இந்த பிக்சர் வந்து ஆல்ரெடி வந்து உங்களுக்கு பரிச்சயமான பிக்சர் தான். ஒரு குரோமோசோமோட ஒரே ஒரு குரோமாட்டிடம் மட்டும் இங்கே எடுத்திருக்காங்க. அந்த குரோமோசோமோட டெர்மினல் போர்ஷனுக்கு பேர் தான் வந்து டீலோமியர். அந்த குரோமோசோம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிருக்கும். ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப பெருசாகவே இருக்கும். அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அந்த இடத்துக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரோமியர். ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் இந்த இடத்துல அட்டாச் ஆகி தான் வந்து குரோமோசோம்ஸ் செல் டிவிஷன் அப்போ ஒன் போலார்லேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து எடுத்துகிட்டு போகுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய இடத்துல இருக்கும். ஸோ ஸ்டீலோமியர் ஜாயின்ட் ஆகிற இடத்துல இந்த செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம். இந்த சேட்டலைட் குரோமோசோம் இருக்கிற இடத்துலையும் வந்து நீங்கள் செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து அந்த செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சுருக்கம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால் மிளைக் ஸ்ட்ரக்சர் தெரியுது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சேட்டலைட் குரோமோசோம். அடுத்து குரோமோமியர் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமே வித்தியாசமான கான்செப்ட். இந்த குரோமோசோமில் வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சில சில பீட்டில்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைட்டலி காயில்டு டிஎன்ஏ. அந்த இடத்துல மட்டும் டிஎன்ஏ ரொம்ப டைட்டாக காயிலாகிறங்காட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பீட்ஸ் மாதிரி ஒரு அப்பியர்ஸ் தருது. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து குரோமோமியர். ஸோ இந்த பிக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டாக வந்து தெரியும் குரோமோசோமில் சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சில மாதிரி பீட்ஸ் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து தெரியுது. இது வேற ஒன்றும் கிடையாது. குரோமோசோம்ஸ் அந்த இடத்துல மட்டும் ரொம்ப டைட்டாக காயில் ஆகிருக்கிறங்காட்டி ஒரு நாட் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து குரோமோமியர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரோமோனியமா. இந்த குரோமோனியமா அப்படிங்கிற டேர்ம் வந்து வெஜோஸ்கி அப்படிங்கிற சயின்டிஸ்ட் 1912 வந்து டிஸ்கவர் டேர்ம் பண்ணியிருக்காரு. இந்த குரோமோனியமாவோட ரோல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரோமோசோமில் எல்லா இடத்துலையுமே வந்து ஜீன்ஸ் இருக்காது. சில இடங்களில் மட்டும்தான் ஜீன்ஸ் இருக்கும். அந்த ஜீன் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ்க்கு பேர் தான் வந்து குரோமோனியமா.
மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது, இது வந்து ஜஸ்ட் இது தளப்பொருள். அதாவது நம்ம டிஎன்ஏ அப்படிங்கிற மாலிகுல் வந்து ஹிஸ்டோன் அப்படிங்கிற ப்ரோட்டீனில் வந்து காயில் ஆகிட்டு தான் வந்து அப்படிங்கிற டைட்டான ஒரு ஸ்ட்ரக்சருக்கு தான் என்ன குரோமோசோம்ஸை வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த டிஎன்ஏ மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா பெலிக்கல் அப்படிங்கிற ஒரு கவர்க்குள்ளே தான் இருக்கும். அந்த கவர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஜெனட்டிக் மெட்டீரியல். நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் மெட்டீரியல் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த கிளாஸ் மெட்டீரியல் வந்து பேக் பண்ணுறாங்க. அப்படி பேக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக்கிங் மெட்டீரியல் பேர் தான் வந்து என்னது பெலிக்கல். அப்படி கிளாஸ் பெண்டியரில் வந்து ஒரு பேக்கிங் பண்ணும்போது டேரெக்டாக அந்த பேக்குள்ளே வைக்க மாட்டாங்க, அதை சுற்றி ஏதாவது தெர்மாக்கோலோ அல்லது வைக்கோலோ அல்லது வந்து பேப்பரை வந்து போட்டு வச்சுருப்பாங்க. எதுக்காகனா வந்து அந்த பேக்கிங் மெட்டீரியலே வந்து இந்த டி கிளாஸை வந்து பிரேக் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் வந்து அந்த ஃபில்லர் மெட்டீரியல்ஸ் வந்து போட்டு வச்சுருக்காங்க. அது மாதிரி ஃபில்லர் மெட்டீரியல்ஸ் தான் வந்து இந்த மேட்ரிக்ஸ். அது டிஎன்ஏ வந்து காயில் பண்ணிவிட்டு பெலிக்கல்குள்ளே வந்து போட்டு வச்சுருந்தாலுமே சம் மேட்ரிக்ஸ் இருந்தால் தான் அது என்ன பண்ண முடியும், அதை டேமேஜை வந்து ரொம்ப கம்மி பண்ண முடியும். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் அந்த பெலிக்கல் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஜெனட்டிக் மெட்டீரியல், ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. இதோட ரோல் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்ஏ வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது. குரோமோசோமோட ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம தெளிவாக பார்த்துடும். குரோமோசோமில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரோமீரை பற்றி படித்தோம், டீலோமீரை பற்றி படித்தோம், செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் சேட்டலைட் குரோமோசோம்ஸ் அதோட ரோலில் வந்து பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நியூக்ளியர் ஆர்கனைசர் ரீஜன் அப்படிங்கிறது என்னென்ன பார்த்துட்டோம். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குரோமோமியர் அண்ட் குரோமோனியம் அப்படிங்கிறக்கான டிஃப்ரென்ஸையும் வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட காம்போசிஷனை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ குரோமோசோமோட காம்போசிஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வேறு ஒன்றும் இல்லை, குரோமாட்டின் அப்படிங்கிற ஜெனட்டிக் மெட்டீரியலாக வந்து மேட் ஆஃப் ஆயிருக்குது. இது வேறு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் டிஎன்ஏ கண்டென்ட், இது வந்து நியூக்ளிக் ஆசிட் தான். ஸோ இந்த குரோமாட்டின் அப்படிங்கிற டேர்ம் வந்து ஃபஸ்ட்டு சொன்னது யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா 1879 ஜென் ஃப்ளம்மிங் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான் வந்து சொல்லியிருக்காரு. ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், டிஎன்ஏ தான் குரோமோசோம்ஸ், குரோமோசோம்ஸ் தான் டிஎன்ஏ. பட் எதுக்கு என்னக்கு டிஎன்ஏக்கும் குரோமோசோம்க்கு என்ன டிஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஎன்ஏ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அசச் வந்து அப்படி நூல் மாதிரி இருந்ததுன்னா அது ஈஸியாக சிக்கல் விழுந்துடும், ஈஸியாக டேமேஜ் ஆயிடும். அதுக்காக ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஹிஸ்டோன் அப்படிங்கிற ப்ரோட்டீனில் வந்து அதை சுற்றி வச்சுருக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் வந்து குரோமோசோம்ஸ். ஸோ இதில் குரோமாட்டின் அப்படிங்கிற டேர்ம் எங்கேருந்து வந்ததுன்னா இது வேற நூலில் கிடையாது, இது ஜெனட்டிக் மெட்டீரியல் தான் வந்து குரோமாட்டின் அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பிளி இட் இஸ் அ நியூக்ளிக் ஆசிட். இந்த குரோமாட்டின் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டைப்பாக இருக்குது, ஒன்று பார்த்திங்கன்னா ஹெட்ரோ குரோமாட்டின், இன்னொன்று வந்து யூ குரோமாட்டின் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிக்சரை பார்த்தா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டாக அந்த குரோமாட்டின் அந்த யூக்ரோமாட்டின் அப்படிங்கிறது என்னென்னு தெரிஞ்சிடும். இது வேறும் இல்லை, எல்லாமே வந்து சேம் டெர்மினாலஜி, டிஎன்ஏ தான் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த இடத்துல நம்ம எதோ ஹெட்ரோக்ரோமாட்டின் அண்ட் யூக்ரோமாட்டின் மென்ஷன் பண்ணுறோம்னா ஒரு குரோமோசோம்ஸை எடுத்துக்கிட்டோம்னா அந்த குரோமோசோம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சில ரீஜியன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக வந்து காயிலில் இருக்கும், அதில் எந்த ஒரு ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனும் இருக்காது. அப்படி இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எந்த இடத்துக்கும் யூஸ் ஆகாது. ஸோ அந்த மாதிரி போர்ஷன்ஸுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டிரோக்ரோமாட்டின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ கண்டென்ட்டோ அல்லது ஜெனட்டிக் மெட்டீரியல வந்து பெருசாக டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கோ அல்லது இன்ஃபர்மேஷனை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காது, இது ஜஸ்ட் ஜங்க் சீக்வன்சஸாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து அந்த டிஎன்ஏ சீக்வன்சஸ் இருக்கக்கூடிய குரோமோசோம் பார்ட்டுக்கு பேர் தான் வந்து யூ ஹெட்டிரோக்ரோமாட்டின் அப்படின்னு சொல்கிறாங்க. யூ குரோமாட்டின் அப்படிங்கிற ரீஜியன் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரோமோசோமோட மிடில் பார்ட்டில் இருக்கும். ஸோ இதோட ரோல் வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகிருக்கும். ஒவ்வொரு கமாண்டும் வந்து இதிலிருந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் ட்ரான்ஸ்லேஷன் அண்டு ட்ரான்ஸ்கிரிப்ஷன் ரிட்ரான்ஸ்லேஷன் வந்து ஒவ்வொரு கமாண்டும் செல்லோட மற்ற இடத்துக்கு வந்து போயிட்டுருக்கும். ஸோ இந்த யூக்ரோமாட்டின் அப்படிங்கிறது ஆக்டிவ் ஜீன் இருக்கக்கூடிய இடம், இந்த ஹெட்டிரோக்ரோமாட்டின் அப்படிங்கிற ரீஜியன் வந்து பார்த்திங்கன்னா இன்ஆக்டிவ் ஜீன்ஸ் இருக்கக்கூடிய இடம். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த டீலோமெரிக் ரீஜியன் அண்ட் சென்ட்ரோமெரிக் ரீஜியன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய யூக்ரோமாட்டிக் ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கும் அல்லது குரோமாட்டின் கண்டென்ட் இருக்கும். நல்லா நீ வச்சுங்க, குரோமாட்டின் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இட் இஸ் அண்ட் நியூக்ளிக் ஆசிட், டிஎன்ஏ கண்டென்ட் தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து குரோமோனியமா குரோமோமியர் குரோமாட்டின் அப்படிங்கிற டேர்மை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நான் சொன்ன டெஃபினேஷன் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். இந்த ஹெட்ரோக்ரோமாட்டினுக்கும் யூக்ரோமாட்டினுக்கும் இல்லை டிஃப்ரென்ஸ் வந்து நான் இங்கே வந்து ஒரு டேபிளாக கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ரோக்ரோமாட்டின் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஆக்டிவ் ஜீன்ஸ் வந்து இருக்கக்கூடிய இன்ஆக்டிவ் ஜீன்ஸ் இருக்கும். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஜீன் சீக்வன்சஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜங்க் சீக்வன்சஸாக தான் இருக்கும். அதே சமயம் யூக்ரோமாட்டினில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஜீன்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே ஆக்டிவ் ஜீன்ஸாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யூக்ரோமாட்டினோட ரீஜினை வந்து நம்ம ஏதாவது ஸ்டெயின்ஸ் அப்ளை பண்ணி அப்ளை பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா யூக்ரோமாட்டின் ரீஜன் வந்து பார்த்திங்கன்னா லைட் கலரில் தான் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும். ஆனால் அதே ஹெட்ரோக்ரோமாட்டின் ரீஜன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டார்க் கலரில் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகிருக்கும். ஸோ இதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா குரோமோசோம் அந்த இடத்துல ரொம்ப டைட்டாக காயிலில் இருக்கிறங்காட்டி அதிக அளவு ஸ்டெயின்ஸ் அப்சர்வ் பண்ணி நமக்கு ரொம்ப பிரைட் கலரில் தெரியுது. யூக்ரோமாட்டின் ரீஜன் வந்து லைட்டாக காயிலாக இருக்கிறங்காட்டி தான் வந்து குறைவான அளவு வந்து ஸ்டெயின் எடுத்துகிட்டு லைட் கலரில் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா
இந்த ஹெட்ரோக்ரோமேட்டின் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ரெப்ளிகேஷன் நடக்கும்போது ரொம்ப லேட் ஆகும். அதே மாதிரி இந்த யூக்ரோமேட்டின் இருக்கிற இடம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ரெப்ளிகேட் ஆயிரும். ஏன்னா இது ரொம்ப டைட்டாக காயில் இருக்கிறங்காட்டி வந்து ரெப்ளிகேஷன் நடக்கிற லேட் ஆகும். இது ஈஸியாக ஸ்மால் ரொம்ப ஃப்ரீயாக காயில் இருக்கிறங்காட்டி வந்து ரெப்ளிகேஷன் வேகமாக நடக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெட்ரோக்ரோமேட்டின் வந்து ஒரு குரோமோசோமில் வந்து ரொம்ப ஸ்மால் ரீஜனை தான் வந்து கவர் பண்ணியிருக்கும். அதே மாதிரி யூக்ரோமேட்டின் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜர் ரீஜனில் வந்து கவர் பண்ணியிருக்கும். இந்த குரோமோசோம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குரோமோசோமில் ஹெட்ரோக்ரோமேட்டின் ரீஜன் வந்து பார்த்திங்கன்னா டாப் அண்ட் மிடில் போர்ஷன்ஸில் இருக்கும். டீலோமெரிக் பொசிஷன் அல்லது வந்து சென்ட்ரோமீர் பொசிஷனில் தான் வந்து இந்த ஹெட்ரோக்ரோமேட்டின் ரீஜன்ஸ் வந்து நிறையவே இருக்கும். ஆனால் இந்த யூக்ரோமேட்டின் அப்படிங்கிற ரீஜன் வந்து பார்த்திங்கன்னா மிடில் போர்ஷன்ஸ் ஆஃப் த குரோமோசோம்ஸில் நீங்கள் நிறைய இடத்துல இந்த யூக்ரோமேட்டினை பார்க்கலாம். ஏன்னா ஒரு குரோமோசோமில் ஃபுல்லாக ஆக்டிவ் ஜீன்ஸ் தான் வந்து நிறைய இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத இந்த யூக்ரோமேட்டின் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அதே மாதிரி இந்த ஹெட்ரோக்ரோமேட்டின் வந்து ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து கான்ஸ்டிடியூட்டிவ் ஹெட்ரோக்ரோமேட்டின், இன்னொன்று வந்து ஃபேக்கல்டேட்டிவ் ஹெட்ரோக்ரோமேட்டின். ஆனால் யூக்ரோமேட்டினில் வந்து ஒரே ஒரு டைப் தான் இருக்குது, அது யூக்ரோமேட்டின் மட்டும்தான். ஸோ இப்போ நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஹெட்ரோக்ரோமேட்டின் ரீஜனில் வந்து கான்ஸ்டிடியூட்டிவ் ஹெட்ரோக்ரோமேட்டின் அண்ட் ஃபேக்கல்டேட்டிவ் ஹெட்ரோக்ரோமேட்டின் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம என்னங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ கொஞ்சம் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு குரோமோசோமில் வந்து ஆக்டிவ் ஜீன்ஸ் இருக்கக்கூடிய இடம் வந்து யூக்ரோமேட்டின் ரீஜியன், இன்ஆக்டிவ் ஜீன்ஸும் ஜங்க் சீக்வன்ஸும் இருக்கிற ரீஜன் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ரோக்ரோமேட்டின் ரீஜன். இந்த ஹெட்ரோக்ரோமேட்டின் ரீஜன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டைப்பாக இருக்குது. ஒன்று வந்து கான்ஸ்டிடியூட்டிவ் ஹெட்ரோக்ரோமேட்டின், இன்னொன்று வந்து ஃபேக்கல்டேட்டிவ் ஹெட்ரோக்ரோமேட்டின். இந்த கான்ஸ்டிடியூட்டிவ் ஹெட்ரோக்ரோமேட்டின்ங்கிறது பார்த்திங்கன்னா பர்மனண்ட்டாக இன்ஆக்டிவாக தான் இருக்கும். அதில் எந்த ஒரு ஜீன் சீக்வன்சஸுமே இருக்காது. அதுக்கு பேர் வந்து கான்ஸ்டிடியூட்டிவ் ஹெட்ரோக்ரோமேட்டின். ஆனால் இந்த ஃபேக்கல்டேட்டிவ் ஹெட்ரோக்ரோமேட்டின் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டெம்ப்ரவரியாக இன்ஆக்டிவாக இருக்கும். சில சமயங்களில் அந்த ஜீன்ஸ்லேருந்து டிரான்ஸ்கிரிப்ஷன்லேருந்து ஆக்டிவ் ஜீன்ஸான இருக்கிற ஏரியாவும் வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து இது ஃபேக்கல்டேட்டிவ் ஹெட்ரோக்ரோமேட்டின் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டெம்பரவரியாக இன்ஆக்டிவாக இருக்கக்கூடிய ரீஜனுக்கு பேர் வந்து ஃபேக்கல்டேட்டிவ் ஹெட்ரோக்ரோமோசோம். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா சில எக்ஸ் குரோமோசோம்ஸ், இது வந்து ஃபேக்கல்டேட்டிவ் ஹெட்ரோக்ரோமேட்டினுக்கு எக்ஸாம்பிள். இது ஏன் எக்ஸ் குரோமோசோமை வந்து ஃபேக்கல்டேட்டிவ் ஹெட்ரோக்ரோமேட்டின் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஃபீமேலில் வந்து ரெண்டு எக்ஸ் குரோமோசோம்ஸ் இருக்கும். அதில் ஒரு எக்ஸ் குரோமோசோம்ஸ் வந்து இன்ஆக்டிவாக இருக்கும், இன்னொரு எக்ஸ் குரோமோசோம்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்கும். இந்த ரெண்டு குரோமோசோம்ஸுமே வந்து அடுத்த ஜென்ரேஷன் போகும்போது ஆக்டிவாக இருந்தது இன்ஆக்டிவாக மாறலாம், இன்ஆக்டிவாக இருந்தது ஆக்டிவாக மாறலாம். அதனால தான் இது வந்து டெம்பரவரிலி இன்ஆக்டிவ் குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது குரோமோசோமோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் அண்ட் கெமிக்கல் காம்போசிஷன். இந்த குரோமோசோம்லாம் அப்படி என்னதான் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக டிஎன்ஏ, ஆர்என்ஏ, ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் அண்டு சம் மெட்டாலிக் அயான்ஸ், கால்சியம் அண்டு மெக்னீசியம் ப்ளஸ் அயான்ஸாக இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போ ப்ரோட்டீன்ஸ், டிஎன்ஏ பாலிமரேஸ், ஆர்என்ஏ பாலிமரேஸ் அண்டு பாஸ்பாரிலேஸ் அண்டு நியூக்ளியோசைடு ட்ரைபாஸ்பேட், இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து இந்த குரோமோசோமோட மேஜர் கெமிக்கல் காம்போசிஷனாக இருக்குது. அடுத்து இந்த குரோமோசோமோட ஸ்ட்ரக்சரை வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட்டான குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபோல்டட் ஃபைபர் மாடல். ஸோ இதை டியூப்ரா அப்படிங்கிற சயின்டிஸ்ட்டும் ஹேண்ட்ஸ் அண்ட் ரிஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட்டும் 1967 அந்த டைமில் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியோசோம் சொலினாய்டு மாடல். இதை காரன்பர்க் அண்ட் தாமஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட்டு 1974 வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. இதில் செகண்ட் இருக்கக்கூடிய மாடல் தான், குரோமோசோமோட மாடல் தான் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைட் அக்செப்டடு. ஸோ அதுக்கு பேர் வந்து நியூக்ளியோசோம் சொலினாய்டு மாடல். ஸோ எக்ஸ்பிரஸ் டெவலப்டு ப்ரொபோஸ்டு பை காரன்பர்க் அண்ட் தாமஸ் இன் 1974. இது ரெண்டுமே வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட்டான சயின்டிஸ்ட் அவங்களோட மாடல் வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து வேர்ல்டு வைடு அக்செப்ட் பண்ண மாடல் வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூக்ளியோசோம் சொலினாய்டு மாடல் தான். இந்த ஃபோல்டட் ஃபைபர் மாடல் வந்து அவங்க பெருசாக அக்செப்ட் பண்ணல, ஏன்னா இதில் நிறைய ட்ராபேக்ஸ் இருந்துச்சு. ஸோ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூக்ளியோசோம் சொலினாய்டு மாடல் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்ட போகிறோம். இதை வந்து காரன்பர்க் அப்படிங்கிற தாமஸ் தான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நியூக்ளியோசோய்டு சொலினாய்டு மாடலில் வேற ஒன்றும் கிடையாது, ஒரு குரோமோசோம் இருக்குன்னா அந்த டிஎன்ஏ இருக்குன்னா அந்த டிஎன்ஏ இருக்குன்னா ஹிஸ்டோன் ப்ரோட்டீனில் வந்து காயிலாக இருக்குது. ஸோ அந்த ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்லாம் என்ன இருக்குன்னா திரும்ப வந்து ஒன்னோட ஒன்று திரும்ப திரும்ப காயில் ஆகிட்டு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி திரும்ப சூப்பர் காயிலிங் நடக்குது. ஸோ அப்படி சூப்பர் காயிலிங் நடக்கிறப்ப உருவாகிற ஸ்ட்ரக்சர் தான் வந்து இந்த குரோமோசோம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாடல் தான் வந்து குரோமோசோமோட மாலிகுலர் லெவல் அக்செப்டடு மாடல். ஓகே, இந்த டிஎன்ஏ அப்படிங்கிற மெட்டீரியல் வந்து ஹிஸ்டோன் அப்படிங்கிற ப்ரோட்டீனில் ரேப் ஆகிருக்கு, அதாவது சுற்றி இருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து இந்த ஹிஸ்டோன் அப்படிங்கிற ப்ரோட்டீன்கிறது வேற ஒன்றும் கிடையாது, H1, H2A, H2B, H3 அண்ட் H4 இந்த அஞ்சு டிஃப்ரெண்ட்டான ப்ரோட்டீன் சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்டோன் அப்படிங்கிற ப்ரோட்டீன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜினைன் அண்ட் லைசின் அப்படிங்கிற காம்பவுண்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த டிஎன்ஏவும் இந்த ஹிஸ்டோன் ப்ரோட்டீனும் இது ரெண்டுமே சேர்ந்த ஒரு ஸ்ட்ரக்சருக்கு பேர் வந்து நியூக்ளியோசோம் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா மாலிகுலர் லெவலில் வந்து 8 யூனிட் வந்து ஒரு ஜாயிண்டாக இருக்கும். ஸோ அதனால் இது வந்து ஆக்டோமர் அப்படின்னு சொல்லுவாங்க. H2A H2B H3 and H4 இந்த நாலு ப்ரோட்டீனுமே சேர்ந்து ஒரு காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அதுக்கு பேர் வந்து ஆக்டோமர். ஸோ இதுதான் அந்த ஹிஸ்டோன் ப்ரோட்டீனோட ஆக்டோமர் ஸ்ட்ரக்சர். இந்த டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டோமர் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரோட வந்து ஜாயிண்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த டிஎன்ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோர் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிஎன்ஏ அப்படியே இந்த ப்ரோட்டீனில் வந்து சுற்றினதுக்கப்புறம் மிச்சிருக்கிற அடுத்த ப்ரோட்டீனில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப கைன் வந்து காயில் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் கூட அட்டாச் ஆகிருக்கிற டிஎன்ஏ எல்லாமே வந்து கோர் டிஎன்ஏ. இந்த அட்டாச்மெண்ட்டுக்கும் இந்த இன்னொரு அட்டாச்மெண்ட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ பேர் வந்து பார்த்தீங்கன்னா லிங்கர் டிஎன்ஏ. ஓகே வியூவர்ஸ், இதுதான் வந்து இந்த நியூக்ளியோசைடு சொலினாய்டு மாடலோட பேசிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் அதில் இருக்கக்கூடிய காம்போசிஷன். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேரியோடைப் அண்ட் ஈடியோகிராம் அப்படிங்கிற ரெண்டு டெக்னிக்கை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து குரோமோசோமை பேஸ் பண்ண உருவாக்குன ஒரு டெக்னிக் தான். இது வேற ஒன்றும் இல்லை, குரோமோசோம்ஸை வந்து ஸ்டெயின் அப்ளை பண்ணி அதோடய கலரை வந்து விசிபிளாக இருக்கிற மாதிரி வந்து மாற்றிடுவாங்க. ஏன்னா வந்து குரோமோசோம்ஸை வந்து நம்ம டேரெக்டாக பார்க்க முடியாது, அதில் ஏதாவது ஸ்டெயின் அப்ளை பண்ணி தான் நம்ம பார்க்க மைக்ரோஸ்கோப்பில் பார்க்க முடியும். அப்படி நம்ம ஸ்டெயின் அப்ளை பண்ணும்போது அந்த குரோமோசோம்ஸ் அந்த ஸ்டெயின்ஸ் அப்சர்வ் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு கலர்டு ஸ்ட்ரக்சரை வந்து நமக்கு எக்ஸ்பிரஸ் ஆகும். அப்படி எக்ஸ்பிரஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த குரோமோசோம்ஸை வந்து ஸ்ட்ரக்சர் அண்டு சைஸ் வைஸ் வந்து அடுக்கி வச்சுருவாங்க. ஸோ அந்த டெக்னிக்கு பேர் வந்து கேரியோடைப். ஸோ அப்படி அடிக்க வச்சதை வந்து நமக்கு உங்களுக்கு ஒரு பிக்சராக வந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்தாங்கன்னா அதுக்கு பேர் வந்து இடியோகிராம் ஆர் இடியோடைப். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸோட மொத்தம் 46 குரோமோசோம்ஸையும் வந்து அதோட பேர் பேராக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மொத்தம் ஹியூமனில் வந்து பார்த்திங்கன்னா 46 குரோமோசோம் இருக்கும். இதில் இந்த ஃபஸ்ட்டு குரோமோசோம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேராக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு பேருக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடு வந்து லார்ஜர் குரோமோசோம்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் போக 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 சைஸ் வந்து சின்னதாகிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா செக்ஸ் குரோமோசோம்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ எக்ஸ் அண்ட் எக்ஸ் குரோமோசோம்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் குரோமோசோம்ஸ் எல்லாமே வந்து கடைசி அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோமேட்டிக் குரோமோசோம்ஸை விட பெருசாக இருந்தாலுமே இது லாஸ்ட்டாக தான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா இது வந்து செக்ஸ் குரோமோசோம் வந்து தனியாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காக இந்த டெக்னிக் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இந்த பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் குரோமோசோம்க்கு பேர் வந்து இடியோகிராம். குரோமோசோம்ஸை வந்து சைஸ் வைதியாக அடுக்கி வைக்கிறதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேரியோடைப். இந்த குரோமோசோம்ஸ் எல்லாத்துக்குள்ளேயும் வந்து நார்மலாக ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி இந்த குரோமோசோம்ஸ் ஒன் ஆர் டூ குரோமோசோம்ஸ் எக்ஸ்ட்ரா ப்ரெசென்ட் ஆயிருந்தாலோ அல்லது குரோமோசோம்ஸ் வந்து ஒன்று ரெண்டு குரோமோசோம்ஸ் வந்து மிஸ் ஆயிருந்தாலோ அவங்களுக்கு நிறைய சிண்ட்ரோம்ஸும் டிஸார்டர்ஸும் வரக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஸோ அதை தான் நம்ம இந்த ஸ்லைடில் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி குரோமோசோம்ஸ் ஒன் ஆர் டூ குரோமோசோம்ஸ் அதிகமாகங்காட்டி அல்லது கம்மியாகங்காட்டியாக வரக்கூடிய இந்த டிஸார்டருக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிண்ட்ரோம் அப்படிங்கிறது வேறு என்ன முடியாது, இட் இஸ் எ கலெக்டிவ் ஆஃப் சிம்டம்ஸ் ஆஃப் மோர் தென் ஒன் சிம்டம்ஸுக்கு பேர் தான் வந்து சிண்ட்ரோம். அதில் 21வது நம்பர் குரோமோசோம்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக ப்ரெசென்ட் ஆயிருந்ததுன்னா அதனால் வரக்கூடிய அந்த டிஸார்டருக்கு பேர் வந்து டவுனி சிண்ட்ரோம். 18வது குரோமோசோம்ஸ் ஹியூமன்ஸில் அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கு வரக்கூடிய சிண்ட்ரோமுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா எட்வர்ட் சிண்ட்ரோம். இந்த சிண்ட்ரோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாடியில் தேவையில்லாத எஃபெக்டெல்லாம் வந்து உருவாக்கும். அதாவது டவுன் சிண்ட்ரோம் இருக்கிறவங்களுக்கு பார்வை குறைபாடு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கற்றல் திறன் அந்த குழந்தைகளுக்கு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதாவது மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகளாக இருப்பாங்க. எட்வர்ட் சிண்ட்ரோம் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மேலே உயிர் வாழ்றதே வந்து ரொம்ப கஷ்டம். பேட்டு சிண்ட்ரோம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹியூமனில் 13வது குரோமோசோம் எக்ஸ்ட்ராவாக ஒன்று ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அதாவது ஒருத்தங்களுக்கு 13வது குரோமோசோம்ஸ் ஒன்று தான் இருக்கணும், ஆனால் அவங்களுக்கு 13வது குரோமோசோம்ஸ் ரெண்டு இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து பேட்டு சிண்ட்ரோம். ஸோ அவங்களுக்கு வந்து ஹார்ட் ஓரியன்ட் ப்ராப்ளம் இருக்கும், மென்டல் ஓரியன்ட் சைக்காலஜிக்கல் ஓரியன்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்களுக்கு நிறையவே இருக்கும். ஸோ இவங்களும் வந்து பிறந்ததுக்கப்புறம் வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே வாழ்றதே வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இந்த டவுன் சிண்ட்ரோம், எட்வர்ட் சிண்ட்ரோம் அண்ட் பேட்டு சிண்ட்ரோம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சோமேட்டிக் குரோமோசோம் நம்பர் ஒன்று எக்ஸ்ட்ரா ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ அதனால் வரக்கூடிய டிஸார்டர்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஸ் குரோமோசோம்ஸ் இந்த மாதிரி ஒன் ஆர் டூ குரோமோசோம்ஸ் அதிகமாகவோ அல்லது கம்மியாகவோ ப்ரெசென்ட் ஆயிருந்ததுனா வரக்கூடிய டிஸார்டருக்கு பேர் வந்து சிண்ட்ரோமுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளைன் ஃபில்டர் சிண்ட்ரோம். இதில் எக்ஸ் அப்படிங்கிற குரோமோசோம்ஸ் ஒன்று அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பியூபர்ட்டி அட்டைன் பண்ணுறதே வந்து ரொம்ப லேட்டாக இருக்கும். டர்னர் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ள் பேபியில் அவங்களுக்கான எக்ஸ் குரோமோசோம்ஸ் வந்து ஒன்று மிஸ் ஆகிருக்கும். ஸோ அவங்க பேர் வந்து டர்னர் சிண்ட்ரோம். ஸோ அவங்களுக்கு வந்து ஹார்ட் ஓரியன்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். நெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வெப்டு நெக், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோள்பட்டையும் கழுத்தும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்த அப்படி வெப்பு மாதிரி வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து இதோட சிம்டம்ஸோட எக்ஸ்பிரஷன்.
ஸோ அதுக்கான பிக்சர்ஸ் வந்து நான் இங்கே இங்கே வந்து அதுக்கான பிக்சர்ஸ் வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து டவுன் அண்ட் எட்வர்ட் சிம்டம்ஸோட சிம்டம்ஸ். ஓகே வியூவர்ஸ், ஸோ நமக்கு வந்து ஒரு குரோமோசோம்னா என்ன, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, ஸோ அதோட எப்படி குரோமோசோம்ஸ் மாலை ஃபார்ம் ஆகுது, அதாவது நியூக்ளியஸும் சொல்லி மாடலை பேஸ் பண்ணி தான் வந்து குரோமோசோம் டிஎன்ஏ வந்து குரோமோசோம் அப்படிங்கிற ஃபார்மேட்டுக்கு மாறுது அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி குரோமோசோம்ஸோட சின்ட்ரோமே வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா குரோமோசோம் பேண்டிங் டெக்னிக், அதாவது குரோமோசோமில் வந்து சில ஸ்ட்ரெயின்ஸ் அப்ளை பண்ணும்போது சில பார்ட் ஆஃப் குரோமோசோமோ அதிக ஸ்ட்ரெயின் எடுத்துக்கும், சில பார்ட் மட்டும் வந்து கம்மியான ஸ்ட்ரெயின் எடுத்துக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி அந்த குரோமோசோமோட அந்த ஏரியாவில் என்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அதாவது என்ன டைப் ஆஃப் நியூக்ளியோடைடு அந்த இடத்துல அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா குரோமோசோம் பேண்டிங் டெக்னிக்கோட மெயின் யூசேஜ். ஒரு நார்மலாக வந்து ஒரு கெமிக்கல் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த குரோமோசோமில் டிஃப்ரெண்ட்டான டார்க் ரீஜனும் லைட் ரீஜனும் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அது வந்து இந்த பிக்சரில் வந்து உங்களுக்கு கிளியராகவே இருக்கும். சில இடத்துல வந்து இந்த டார்க் ப்ளூ பேண்ட்ஸ் இருக்கும், அதே மாதிரி இந்த இடத்துல லைட் பேண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா குரோமோசோம்ஸ், எல்லா குரோமோசோம்ஸுமே ஒரு ஸ்ட்ரெயினை வந்து ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுறது கிடையாது, சில பார்ட் வந்து ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணும், சில பார்ட் வந்து பார்சியல் அப்சர்வ் பண்ணும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த குரோமோசோம் பேண்டிங் டெக்னிக் வந்து பார்த்திங்கன்னா க்யூ பேண்டிங், அதாவது ஒரு குரோமோசோமை வந்து ஒரு ஸ்டெயின் அப்ளை பண்ணி அதுக்கு வந்து கலரிங் கொடுக்குறோம். எதுக்காகனா அந்த குரோமோசோமோட ஒரு பார்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இந்த க்யூ பேண்டிங் அப்படிங்கிற டெக்னிக் வந்து பார்த்திங்கன்னா குயினாக்ரைன் மஸ்டர்ட் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா குரோமோசோம்ஸை வந்து ஸ்டெயின் பண்ணுறாங்க. ஸோ இந்த கெமிக்கலில் என்ன இருக்குன்னா குயினாக்ரைன் டைஹைட்ரோக்ளோரைடு அப்படிங்கிற காம்பவுண்டு தான் இருக்குது. ஸோ எங்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிரைட் பேண்ட்ஸ் இருக்கோ அந்த இடத்துல அடினைன் அண்டு தயமின் அப்படிங்கிற நியூக்ளியோடைடு கண்டென்ட் அதிகமாக இருக்கும், எந்த இடத்துல டல் பேண்ட்ஸ் அல்லது ரொம்ப டல்லான பேண்ட்ஸ் இருக்கோ அந்த இடத்துல குவானைன் அண்டு சைட்டோசின் வந்து அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதை க்யூ பேண்டிங் டெக்னிக் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு செல்லில் வந்து குரோமோசோம்ஸ் ஒய் குரோமோசோம்ஸ் எது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த கியூ பேண்டிங் டெக்னிக்கை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஜி பேண்டிங். ஸோ ஜிம்ஸா அப்படிங்கிற ஸ்ட்ரெயினை யூஸ் பண்ணி இந்த பேண்டிங் டெக்னிக் ஃபாலோ பண்ணுறங்காட்டி இந்த பேண்டிங் டெக்னிக் பேர் வந்து ஜி பேண்டிங் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இது மோரார்லஸ் வந்து பார்த்திங்கன்னா க்யூ பேண்டிங் மாதிரி அதை இருக்கும். ஸோ இது வந்து இந்த ஜி பேண்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த செல்ஸை வந்து என்ன பண்ணுங்கன்னா சால்ட் ஆர் ப்ரோட்டியலைட்டிக் என்சைமை வச்சு ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஜிம்ஸா ஸ்ட்ரெயின்ஸும் அதே மாதிரி க்யூ பேண்டிங் மாதிரியாக தான். ஸோ எந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெயின்ஸ் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கோ அந்த இடத்துல அடினைன் அண்ட் தயமின் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அடுத்து ஆர் பேண்டிங் டெக்னிக். ஸோ இந்த பேண்டிங் டெக்னிக்கில் எல்லாமே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட்டு என்ன டைப் ஆஃப் பேண்டிங், என்ன கெமிக்கல் காம்போசிஷன் யூஸ் பண்ணுறாங்க, எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டாலே வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இந்த ஆர் பேண்டிங் டெக்னிக் எதுக்காக ஆர் பேண்டிங்னு பேர் வச்சாங்கன்னா இது இட்ஸ் அ ரிவர்ஸ் டைப் ஆஃப் பேண்டிங். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜி பேண்டிங்லேருந்து அப்படியே ரிவர்ஸாக இருக்கும். ஸோ இதில் என்ன கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா ஹாட் பாஸ்பேட் பஃபர் அண்டு ஸ்ட்ரெயின் வித்து ஜிம்சா ஸ்ட்ரெயின்ஸை யூஸ் பண்ணி தான் வந்து இந்த ஆர் பேண்டிங் டெக்னிக் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது எந்த இடத்துல பிரைட் பேண்ட்ஸ் இருந்தோ அந்த இடத்துல அடினைன் அண்டு தயமின் வந்து அதிகமாக இருக்குன்னு வந்து பார்த்தோம். ஆனால் இந்த ஆர் பேண்டிங் டெக்னிக்கில் ஒரு குரோமோசோம்ஸ் வந்து பிரைட்டான இடத்த காமிச்சதுன்னா அந்த இடத்துல வந்து குவானைன் அண்டு சைட்டோசின்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து எதுக்காக வந்து யூஸ் ஆகுதுன்னா குரோமோசோமோட கிளியர் கட்டான ஸ்ட்ரக்சரை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஆர் பேண்ட் யூஸ் ஆகுது. அதே மாதிரி இதோட டெர்மினல் போர்ஷன்ஸ் வந்து நோட்டிஃபை பண்ணுறதுக்காகவும் இந்த ஆர் பேண்டிங் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து சி பேண்டிங் டெக்னிக். இந்த சி பேண்டிங் டெக்னிக் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு குரோமோசோமோட ஹெட்டிரோக்ரோமாட்டின் ரீஜனை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காகவும் சென்ட்ரோமெரிக் ரீஜனை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காகவும் இந்த சீன் பேண்டிங் டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி கான்ஸ்டிடியூட்டிவ் ஹெட்ரோக்ரோமாட்டின் ரீஜனை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த சி பேண்டிங் டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் இதுக்கோட நேம் வந்து சி பேண்டிங் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ சி ஃபார் கான்ஸ்டிடியூட்டிவ் ஹெட்ரோக்ரோமாட்டின் ஆர் சென்ட்ரோமெரிக் ரீஜன் ஐடென்டிஃபை பண்ணுறங்காட்டி இந்த டெக்னிக் பேர் வந்து சி பேண்டிங் டெக்னிக். ஹியூமன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 1 9 16 அப்படிங்கிற நம்பர் ஆஃப் குரோமோசோமில் இருக்கக்கூடிய செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஐடென்டிஃபை பண்ணுறக்கும் இந்த சி பேண்டிங் டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ஓஆர் பேண்டிங், நியூக்ளியோலார் ஆர்கனைசர் ரீஜன். ஒரு குரோமோசோமில் வந்து சில ரீஜன் இருக்கும், அந்த ரீஜனுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியோலார் ஆர்கனைசர் ரீஜன். நம்ம சேட்டலைட் குரோமோசோம்னு படித்தோம் இல்லையா, ஸோ அதான் வந்து இந்த என்ஓஆர் ரீஜன். இதோட ரோல் வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து கண்டென்ட் ஆகிருக்கும். இது வந்து ஆர்ஆர்என்ஏ வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து இதில் இருக்கும். ஸோ இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பேண்டிங் டெக்னிக் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நார் பேண்டிங். இதுக்கு வந்து சில்வர் நைட்ரேட் சொல்யூஷனை யூஸ் பண்ணி தான் இந்த நார் பேண்டிங் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அடுத்து வந்து டீ பேண்டிங்ஸ். இந்த டீ பேண்டிங் வந்து பார்த்திங்கன்னா டீலோமெரிக் ரீஜனை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ டீலோமெரிக் ரீஜன் இருக்கா அல்லது பிரேக் ஆயிடுச்சா, அது டைட்டாக ஆயில் இருக்கா அல்லது வந்து லூஸாக ஆயில் இருக்கா, எந்த அளவுக்கு அதோட சைஸ் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த டீ பேண்டிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து அக்ரிடின் ஆரஞ்ச் அப்படிங்கிற கெமிக்கலை வந்து
யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து டிஸ்டாமைசன் ஏஸ் ட்ரெயினிங். எல்லாருமே பெரிசென்ட்ரிக் பிரேக் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு டேர்மை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வேற ஒன்றும் இல்லை, ஒரு குரோமோசோம்ஸ் வந்து ஒரு பாயிண்ட் வந்து பிரேக் ஆகிட்டு திரும்ப அதே குரோமோசோமோட ஜாயிண்ட் ஆகிருக்கும். ஸோ அப்படி ஜாயிண்ட் ஆகிற பார்ட் வந்து நேராகவும் ஜாயிண்ட் ஆகிருக்கலாம், அல்லது வந்து அதோடய பொசிஷன் வந்து மாறியும் ஜாயிண்ட் ஆகிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏரியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக் தான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டாமைசிங் ஏஸ் ட்ரெயினிங். ஓகே வியூவர்ஸ், இதெல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டெய்னிங் டெக்னிக். ஒவ்வொரு டெக்னிக் அதுக்கு என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க அண்டு அதோட ரோல் வந்து நம்ம பார்த்துட்டோம், அதோட யூசேஜ் வந்து பார்த்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் கைண்ட்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ், இது இல்லாமல் சில குரோமோசோம்ஸ் டைப்ஸ் எல்லாம் இருக்குது, அதையும் நம்ம பார்த்துடலாம். ஆட்டோசோம்ஸ் அல்லது செக்ஸ் குரோமோசோம்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு டைப் இருக்குது. ஆட்டோசோம்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் வெஜிடேட்டிவ் போர்ஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஜீன்ஸ் இருக்கிற இடம் குரோமோசோம்ஸ் பார்த்திங்கன்னா அது வந்து ஆட்டோசோம்ஸ். செக்ஸ் குரோமோசோம்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய செக்ஸுவல் ட்ரைட்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய குரோமோசோம்ஸ்க்கு பேர் வந்து செக்ஸ் குரோமோசோம்ஸ். இதை எக்ஸ் அண்ட் ஒய் குரோமோசோம்ஸை வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு குரோமோசோமை பற்றின ஒரு பேசிக் ஐடியாவும் ஒரு கிளியர் கட்டான வியூவும் கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எக்ஸாமுக்கு எல்லாமே ரொம்ப தீவிரமாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வீடியோ இந்த யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. அதே சமயம் கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல வந்து நோட்டிஃபை ஆகும். அதே மாதிரி இந்த வீடியோவில் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன்.